இவருக்கும் வணக்கம். எதையும் புதிதாக செய், எது செய்தாலும் புதிதாக செய். ஆட்டமோ ஓட்டமோ பேச்சோ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர இருந்தா புதுசா பண்ணு. அது ரீச் ஆகு ஏதோ ஒரு வார்த்தையில. உன்னை பேசுவாங்க, உன்னை பார்ப்பாங்க. உங்க சொந்தம், உங்க நண்பன், கூடக்கிறவ, பேசாட்டி பரவாயில்ல, நம்மளவே பார்த்துருப்பேன், சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்துருப்பான். இவனுக்கு எப்படி அப்படி வந்தது அப்படின்னு நினைக்கலாம். இவன் ஒரு மாறையான ஆளான்னு நினைக்கலாம். பல பேர் பல விதமாக நினைப்பாங்க. உங்களுக்கு அறிமுக முகம் இல்லாத ஆட்கள்த உங்களை பார்த்து, உங்களோட வியப்பை பார்த்து, உங்களோட பேச்சை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. கூட இருக்கிற நண்பர்களும் பார்ப்பாங்க உங்களா, க்ளோஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நெருங்கிய நட்புகள், ஆண்களோ பெண்களோ. ஒரு வேளை பெண்கள் அந்த திறமையை காட்டும்போது ஆண்களோ பெண்களோ சொந்தக்காரரோ உறவுக்காரர்களோ, அதில் முக்கியமான தருணம், முக்கியமான ஒரு சிலர் ஆதரவு கொடுப்பாங்க, ஆச்சரியமாக பார்ப்பாங்க, திறமையை ஊக்குவிப்பாங்க, கை தட்டுவாங்க, தோளில் தட்டி கொடுப்பாங்க. இது வந்து ரேரதே. அம்மை அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் நம்மளை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. புதுசாக பண்ணுன்னு என்ன எடுத்துருந்தீங்கன்னா, யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணுறது புதுசாக பண்ணுறது. இப்போ யாருங்க யாருமே பண்ணாத ஒரு ஒருத்தர் பண்ணுறீங்க? பிரபல ஆக்டர், பிரபல ஸ்டண்ட்டு, பிரபல காமெடி, பிரபல இன்னும் பல, அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. எப்படி அதே மாதிரி? அந்த பாட்டு இருக்கட்டு, அந்த பேச்சு இருக்கட்டு, அந்த விஷயம் இருக்கட்டு, அந்த ஸ்டைல் திங்கிங், உடம்பு அசைக்கிறத முதற்கொண்டு, நீங்கள் ஆடுறத முதற்கொண்டு, ஸ்பீச்சு பாடுறத முதற்கொண்டு, அது இல்லாமல் வேறு மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ரீச்சு. அப்போ தான் தெரிவிங்க, அப்போ தான் புதுசாக தெரியு, அப்போ தான் ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைக்கி. அவர் மாதிரியே ஆடுறேன், அவர் மாதிரியே பண்ணுறேன், அதை மாதிரியே பண்ணுறேன், இதை மாதிரியே பண்ணுறேன், இப்படியோ பண்ணுறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்களா? ஒரு காண்டமணியாட பண்ணுறது, ஒரு செந்தில் மாதிரி பண்ணுறது, விஜயகாந்த் ஐயா மாதிரி பண்ணுறது, ரஜினி ஐயா மாதிரி பண்ணுறது, நம்ம விஜய் சார் மாதிரி பண்ணுறது, அஜித் சார் மாதிரி பண்ணுறது, இன்னும் நிறைய பிரபலங்கள் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க அவங்கள மாதிரி பண்ணோம்னா அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிட முடியுமா? நல்லா கேட்டுக்குங்க. ஒரு பிரபலமாக நம்ம பண்ணோம்னா பிரபலம் ஆக முடியாது. அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் சினிமாவில் கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. வேறு மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வருதோ, உங்களுக்கு என்ன கேரக்டர் வருதோ, உங்களுக்கு என்ன விஷயம் வருதோ அதை பண்ணுங்க. இயக்குனர் படம் எடுக்கிறாரு, அவர் வச்சு எடுக்க ஒரு கேரக்டர் சொல்லி எடுக்கிறாங்க. பெரிய பிரபலங்கள் அவங்க நடிச்சு கொடுக்குறாங்க, அது ஃபேமஸ் ஆயிடுது, அவங்க நடிப்பு ஃபேமஸ் ஆயிடுது. அதே மாதிரி நீ அதே மாதிரி நடிச்சின்னா உன்ற நடிப்பு என்ன படத்தை விட்டு நீ ஃபேமஸ் ஆயிடுவியா? இல்லை அதுக்கு தான் வாய்ப்புகள் உனக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்களா? வாய்ப்பெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. வேற மாதிரி இருக்கும். ஒரு டைரக்டர் ஆகிட்டு ஒரு சரி, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் ஆகிட்டு ஒரு டிவியில் பார்க்குறாங்க, ஒரு பெரிய பிரபலமான டிவியில் பார்க்குறாங்க, நிறைய பிரபலமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது பார்க்குறாங்க. நீ என்னாச்சு அந்த விஷயத்தை ஏதோ சொல்ல வரையான்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு பிரபலமாக பேசுறது வச்சுங்க, ஒரு பிரபலமாக ஆடுறது வச்சுங்க, ஒரு பிரபலமாக பேசுறது முக்கியம் கிடையாது. ஒரு பிரபலமான காமெடி பண்ணுறது முக்கியம் இல்லை. உனக்கு என்ன காமெடி வருது, உன்ற வாய்ஸ் எப்படி வருது, உன்ற உடம்பு எப்படி அசையுது, எந்த மாதிரி வருது, பரவாயில்லையே. அவங்க பண்ணாத பண்ணுறானே, இவனுக்கு நல்ல திங்கிங் இருக்குது, இவனுக்கு நல்ல மூளை இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல திறமை இருக்குது, இவனை எடுத்துக்கலாமேன்ட்டு ஒரு கண்டென்ட்டில் எடுத்து போடுவாங்க, முயற்சி செய்வாங்க. எப்பவுமே யாரையும் பார்த்து எதையுமே பண்ணாதீங்க. உங்களோட அதுலேயே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. என்ன கற்றுக்க முடியும், பார்த்துட்டு போயிடுவாங்க. எப்பவுமே நம்ம நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசுதான். ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது புதுசாக தான் இருக்குது, கேட்கும் பொழுதும் புதுசாக இருக்குது, நான் நடந்துக்கிறதும் புதுசாக தான் இருக்குது. அப்போ புதுசு புதுசாக பண்ணும் பொழுது நம்மளுக்கு வியூ எல்லாம் வராது, லைக் எல்லாம் வராது, கமெண்ட் எல்லாம் வராது. கலை ஊத்தின ஊற்றிட்டு வச்சாரா என புதுசாக பண்ணால் எவனுமே எந்த ஒரு ஆட்களுமே பார்த்தீங்கன்னா அவனோட மூளையை அப்படியே வச்சுக்கிறானுங்க. மற்றவங்க பண்ணுறதவே பார்த்துட்டு இருக்கிறது, மற்றவங்க பண்ணுறதவே கை தட்டுறது. அப்போ உனக்கு கை தட்டு எப்போ வரு, உன்னோட திறமை காட்டினா வரு. அந்த திறமை எப்போ காட்டுவேன், எப்போ சொல்லுவேன், எப்போ தெரிஞ்சுக்கிறது எல்லாருமே? அந்த திறமையை காட்டுறதே உனக்கு என்ன வருதோ அதையே சரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வெளிப்படுத்து. ஒரு ஸ்பீச் ஆகட்டும், ஒரு பேச்சாகட்டும், ஒரு திறமையாகட்டும், ஒரு அருமையாகட்டும், எல்லாத்தையுமே என்ன வருதோ வெளிப்படுத்து. கீச்சு குரலாக்குது, குழந்தைக்கு மாறக்குது,
வாய்ஸ் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாய்ஸ், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட். எல்லாரும் ஒரே பாதையில் போகக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான் அதே, இந்த பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு சிம்பிள் கான்செப்டில் சொல்லிட்டுங்களா? இது நிறைய பேர் தெரியாமையே பண்ணிட்டு இருக்கிறீங்க. தூங்கி ஒரு மனுஷன் எந்திரிக்கிறான், தூங்கி காலையில் தூங்கி எந்திரிக்கிறான். தூங்கி எந்திரிச்சா அவன் என்னென்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு, காலையில் 4 மணிக்கு எனக்கு என்ன 12 மணி வரைக்கும் என்னென்ன பண்ணுறான்னு. அடுத்து ஒரு ஆள் அதே மாதிரி பண்ணிடு முடியுமா, இல்லை அதே மாதிரி திங்கிங் பண்ணுவீங்களா, இல்லை அதே மாதிரி பண்ணுவீங்களா, எப்படி இருக்குது பண்ணால்? ஒன்றை பார்த்து ஒன்று செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய விஷயம், ஒன்றை பார்த்து ஒன்றை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா புரிஞ்சதுன்னா கேளுங்க. தூங்கி எழுந்திருக்கிறான், டீயை குடிக்கிறான், காலை கடன் இன்னும் நிறையா இருக்குது, வேலைக்கு போகிறான், அதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். ஒரு நாள் அவனை மாதிரி இருந்துடலாம்னு நினச்சி நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வந்துரு, எப்படி உங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வந்துரு, அப்படி இருக்க முடியுமா? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை நான் தூங்குறதே பார்த்தீங்கன்னா வெறு நேரத்தில் தான் படுத்து தூங்குவேன், சட்டு போடாமல் வெறு நேரத்தில் தான் படுத்து தூங்குவேன், தலையனை வச்சு தூங்க மாட்டேன். காலையில் 4 மணிக்கு எப்பவுமே எழுந்திரிப்பேன், அப்படி வெறு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிப்பேன். 4 மணிக்கு எந்திரிச்சு காலை கடன்கள் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் குடிப்பேன், டீயில் டச்சே கிடையாது, டீயில் டச்சே கிடையாது. ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அப்பப்போ லைட்டாக வாக்கிங்கு ரன்னிங் போய் 5 கிலோமீட்டர் ஓடிட்டு வர்றது, அப்புறம் ஸ்கிப்பிங்கு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு வர்றது சரிங்களா. ஒரு 5-6 மணிக்கு இல்லை என்டர் ஆயிடுது, அதுக்கு மேலே வீடியோ போடுறது. எப்படி மனுஷன் இருக்க முடியுது இப்படி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது என்னோட சாயல், போவேன் வேலைக்கு போவேன், கிடைக்கிற டைமு எல்லாம் வீடியோ போட முடியாது. அது வேலைக்கு போகும்போது வீடியோ போடக்கூடாது சரிங்களா. நிறைய பேர் வீடியோ போடுறேன்னு நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. சாப்பாடு டைம் 1.5 மணி நேரம், அதில் முடிஞ்சால் ஒரு 2-3 வீடியோ போடு அவ்வளோதான். காலையில் 9 to 7:30 வரைக்கும் வீடியோ போடுறது கிடையாது. அது போஸ்டிங் போடுற என்னென்னா பழைய வீடியோ இருக்குது, அதை எடுத்து போட்டுருவேன். ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பேசுகிற வீடியோவில் இருக்காது, காலையில் பேசுறது, முந்தா நாள் பேசுகிறது, அதுக்கு முந்தின நாள் பேசுகிறதுல இருக்குது வீடியோ. அந்த வீடியோவை இடையில போஸ்டிங் போடுவேன். இடையில்னு ஒர்க் பண்ணும்போது போட மாட்டேன், டீ டைம் இருக்கும்போது ஒரு வீடியோக்கு போஸ்டிங் ஆகலாம். ஏன்னா அந்த முழு நேரம் நம்ம வேலையோட விஷயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. என்னோட விஷயம் இப்படி, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இந்த எல்லாமே உடம்பு ஆக்டிவிட்டியாக பண்ணுறது, ஒரு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனு சரிங்களா, ஒரு பாட்டுக்கு வேறு வேறு மாதிரி ஆடுங்க, நல்லாயிருக்கு. பை தட்டுட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடலாமல் தோணுட்டு, ஒரு டான்ஸ் மாஸ்டர் நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு காமெடியாக பண்ணுறீங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாம் ஒரே மாதிரி பண்ணாதீங்க. தூங்கி எந்திரிச்சு சொல்லணுங்க, அதே மாதிரி பண்ண முடியுமா? பண்ண உனக்கு விருப்பம் வந்துடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த வாய்ப்பு, உங்களுக்கு தகுந்த விஷயம் தயவு செய்து யாரும் கூப்பிட மாட்டாங்க. புதுசாக பண்ணுங்க கூப்பிடுவாங்க, புதுசாக பேசுங்க கூப்பிடுவாங்க, புதுசாக சொல்லுங்க கூப்பிடுவாங்க, புதுசாக அர்த்தம் கண்டுபிடிங்க கூப்பிடுவாங்க, புதுசாக எல்லாம் பண்ணுங்க கூப்பிடுவாங்க. புதுசு புதுசாக பண்ணுங்க, மோட்டிவேஷனாக பண்ணுங்க, சிரிப்பு வர மாதிரி பண்ணாதீங்க, காமெடியாக பண்ணிக்கிங்க. அதையே மோட்டிவேஷனை சிரிப்பு வர மாதிரி பண்ணாதீங்க, திங்கிங் பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க. வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு யாரையும் காயப்படுத்தாதீங்க, காயப்படுத்துனா அப்புறம் உங்களோட எல்லாமே முடிஞ்சு போயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது யாராச்சும் முடியாதது ஏதாவது செய்யுங்க, தப்பு கிடையாது சரிங்களா. நான் சொன்னால் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.